ஹாய் ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுலே வந்து மேஜரான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பையர்ஸுக்கு தான். ஆனாலும் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நார்மலாகவே வந்து மக்கள் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்கில் ஒரு 2% இல்லை அல்லது 55% தான் வந்து ஒரு வின்னர்ஸாகவே இருப்பாங்க, மீதி 95% வந்து லூசர்ஸாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறதா ஒரு ஜென்ரலான இது. அந்த 5%லையுமே எடுத்திங்கன்னா 3-4% வந்து யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸாக தான் இருப்பாங்க. ரொம்ப சில பேர் கிளியரான மெத்தடு அண்ட் தென் ஒரு கன்சிஸ்டன்சி இது இருக்கவங்க மட்டும்தான் வந்து ஆப்ஷன் பையராகவும் இருந்து அதில் வந்து ஜெயிப்பாங்க. பட் அதர் தேன் தட் செல்லர்ஸ் தான் வந்து ஜெயிப்பாங்க. இப்போ ஏன் வந்து நிறைய பேருக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆப்ஷன் செல்லிங்கில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ரிஸ்க்கு வந்து லிமிட்டடு தான், சாரி ரிஸ்க்கு வந்து அன்லிமிட்டடு, பட் ஆனால் கிடைக்க போகிற ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடு தான். பட் இதே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ரிஸ்க்கு வந்து லிமிட்டடு ஆனால் வந்து அன்லிமிட்டட் ப்ராஃபிட். பட் இருந்தும் கூட யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸ். இப்போது ஒரு 100 ரூபா இருக்குன்னா, இப்போ ஆப்ஷன் பையர் வாங்குறாங்கன்னா அது 200 ரூபாயும் போகலாம், 300 ரூபாயும் போகலாம், 1000 ரூபாயும் போகலாம், அளவுகளும் கிடையாது. ஸோ ஒரு இன்ஃபினிட்டி வச்சுக்கோங்க வந்துட்டு. இதே ரிஸ்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்ட்டு கேஸ் இது வந்து 0 ஆகலாம். அதாவது என்னென்னா, இந்த அமௌண்ட்டுக்கு மேலே வந்து புரோக்கர்னால் எடுக்க முடியாது. இதுதான் வந்து அவங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க். புரோக்கரேஜ் விட்டுருங்க, பட் அவங்களோட ரிஸ்க் லெவல் பார்த்திங்கன்னா 100 தான். இதுவே ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதே 100 ரூபாயை வந்து அவங்க போடுறாங்க அப்படின்னா, அவங்களோட மேக்ஸிமம் ப்ராஃபிட், அதாவது அதிகபட்சம் எண்டு டு எண்டு எடுத்தாலே அவங்களால இந்த 100 ரூபீஸ் தான் வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். பட் லாஸ் அப்படின்னு போயிடுச்சுன்னா அது -200 இருக்கலாம் அல்லது -300. ஸோ இப்போ நிஃப்டினா -50 போட்டுக்கோங்க, அதாவது கிட்டத்தட்ட இது 10,000 அல்லது இது 15,000 இல்லை 1,000னா 50,000 இல்லை வந்து டவுன் ப்ரைஸ்லாம் அதுனா வந்துட்டு அன்லிமிட்டட். ஸோ இவ்வளோ ரிஸ்க் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டு, பட் ஆனால் இது வந்து இவங்கள வந்து டாமினேட் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து எல்லாருக்குமே உள்ள ஒரு க்வெஸ்சன்ஸ் அண்ட் தென் நிறையா பேர் கேட்குறது திருப்பி வந்துட்டு. இப்போ எங்கே வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு ஒரு எஜ் இருக்குங்க, ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த எஜ் இருக்காது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கான்செப்ட். என்னடா அது எஜ் அப்படின்றாங்கன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது இந்த இப்போ இன்றைக்கி எக்ஸ்பைரி பார்த்தீங்களா, இன்றைக்கி எக்ஸ்பைரி அன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம், 18,200 போட்டால் கூட எடுத்துக்கோமே. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து இதை வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான், நம்ம வந்து இந்த ஹெஜ்ஜிங்கு அண்ட் தென் இதோட ரிஸ்க்கு அதுக்குள்ளெல்லாம் போகலை. இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்ன பாயிண்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்குறோம். ஸோ அரவுண்ட் காலையில் வந்து அவங்க ஒரு 37 ரூபாய்க்கு வந்து இதை செல் பண்ணி, சாரி 47 அந்த ஜோனுக்கு செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எண்டு வரைக்கும் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ப்ராஃபிட் வந்து 0. ஸோ அந்த 47 மொத்தமாக எடுத்துடுறாங்க. சரி, நான் வந்து ஸ்டாப் லாஸு அண்ட் தென் ஹெஜ்ஜிங் அதெல்லாம் தனியாக பார்க்கலாம். பட் இந்த மேக்ஸிமம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அவங்களுக்கு கிராப் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பையர்ஸ்க்கு நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறோம், வந்துட்டு அன்லிமிட்டட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பட் பிரச்சனை எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஓகே இப்போ 18,200 காலை எடுத்திருக்கேன், காலையில் இங்கே எங்கேயோ வாங்குகிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருந்து அவங்க எங்கே வருவாங்க அப்படிங்கிறதுல தான் ஒரு பிரச்சனையே இருக்குது வந்துட்டு. ஸோ இப்போ சப்போஸ் இங்கே வாங்கிட்டாங்க, ஓகே கரெக்டாக ஏதோ ஒரு 10 பாயிண்ட்டில் வந்துடுவோன்னு நினச்சி வந்துட்டாங்க அப்படின்னா, அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா 100, 120, 150 போகும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, ஆகா அவசரப்பட்டு வந்துட்டோம், நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம அது மாதிரி வரக்கூடாதுன்ட்டு திருப்பி மறுபடியும் மேலே போனோன்னா மறுபடியும் அந்த எஜ்ஜில் போய் வாங்குவாங்க, கீழே இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இப்போ ரெண்டு பிரச்சனை இருக்குங்க பையர்ஸ்க்கு. ஒன்று வந்து அந்த அளவுகள் தெரியாது, நம்ம எங்கே வரணும். இப்போ ஒரு இடத்துல வந்ததுக்கப்புறம் போயிடுச்சு அப்படின்னாலும் கவலைப்படுவாங்க, இல்லை தொடவே இல்லை ரிவர்ஸ் வந்தாலும் சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும், சில நேரத்தில் ஸ்டாப் லாஸ் போடாமையே வெயிட் பண்ணி அதோட லெவலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட்டிகிட்டே போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து எல்லாருமே சொல்கிறது ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. பட்
மெயின் சீக்ரெட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து பையர்ஸ் ஆப்ஷன் பையர்ஸ் தோக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கொஞ்சம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போது ஒருத்தர் வந்து ஆப்ஷன் செல்லராக இருக்கிறாரு, அவர் வந்து ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் தென் ஒரு புட் ஆப்ஷன் ரெண்டையும் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு செல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, 100 அண்ட் தென் 100. நம்ம ஹெட்ஜிங்கு இது எதுவுமே இல்லை. ஸோ மினிமம் 1 to 1.5 வேணும். நான் சொல்கிறது வந்து வித்தவுட் ஹெட்ஜிங் அண்ட் தென் எதுவும் பண்ணாமல் ஜஸ்ட்டு வெறும் இது ரெண்டு மட்டும் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1.5 வரைக்கும் தேவைப்படும். இதே வந்து ஆப்ஷன் பையர் எடுத்துக்கோங்க, இதே ரெண்டு லாட் அவர் எதர் கால்னு போட்டு வாங்குறாரு அல்லது ஒரு கால் மட்டும் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள், ஒரு 5000 ரூபா இருந்தாலே போதும். ஸோ அப்போ ஈஸி தானே, 1.5 லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு அவர் வந்து கிட்டத்தட்ட இப்போது ஃப்ரைடே தேர்ஸ்டே விட்டுருங்க, மற்ற நாள் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து இதை ரெண்டையும் செல் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தாங்கன்னா மினிமம் 10 to 20 points அட் த மேக்ஸ் எடுக்கலாம் வந்துட்டு. ஸோ அதாவது மார்க்கெட் வந்து பெரிய லெவல் வாலட்டைல் இல்லாமல் ஒரு ரேஞ்ச் போன்லேயே இருந்தது அப்படின்னாலுமே ஒரு 10 to 20 points எடுக்கலாம் வந்துட்டு ஹோல் டே உட்காந்துருந்தாங்கன்னா. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது அந்த கான்செப்டுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. ஸோ வெறுமனே 20 points எடுக்கிறதுக்கு அவங்க 1 to 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னும் 1 லட்சம் ரூபாயும் வச்சுருவாங்க. ஸோ 2.5 லட்சம் ரூபாயை யூஸ் பண்ணி ஒரு 10 points எடுப்பாங்க. பட் இதே ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், பையர் 10 points மார்க்கெட் ஏறுறது அப்படிங்கிறது வந்து கஷ்டமே கிடையாது, வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் உங்களுக்கு வந்து அது நடந்து முடிஞ்சிடும். இப்போது ஜஸ்ட் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அல்லது இந்த ஃப்ளோவில் எவ்வளோ நேரம் வந்துட போகுது. ஸோ இதுக்கு நம்ம டே ஃபுல்லாக உட்காந்து 2.5 lakhs யூஸ் பண்ணி நம்ம 10 points எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னென்னா, நிறையா ரீட்டைலர்ஸ்கிட்ட பிக் அமௌண்ட் இருக்காது. ஸோ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஓகே அஸ் அ பையராக ஒரு அமௌண்ட் தேத்தி மேபி இந்த ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கோன்னு யோசிப்பாங்க, அது ஒரு குரூப்பு. இல்லைன்னா இந்த பொறுமை இருக்காது நிறையா பேர் காலையிலேருந்து ஃபுல்லாக உட்காந்து ஒரு 10 points கிராப் பண்ணுறதுக்கு. ஓகே இப்போ இதில் எங்கே லூப் ஹோல் இருக்குது, ஓகே அது அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போது கிட்டத்தட்ட எவ்வளோ வருது உங்களுக்கு, 2 lakhs தேவைப்படுது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இது பண்ணுறது. பட் இவர்கிட்ட ஒரு 5000 or 10000 இருந்தால் போதும். இப்போது எக்ஸ்ட்ரீம் கேஸ்க்கு வருவோம். நம்ம சொன்னோம் தெரியுமா, இவங்களுக்கு வந்து இந்த அன்லிமிட்டட் லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 500 points வந்து மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்டாக டக்குன்னு ட்ரேட் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கூட என்னென்னா, ஒன்று வந்து இந்த 100 ரூபா அவங்களுக்கு வந்து ஹெட்ஜிங் கொடுத்துரும், இந்த 100 ரூபா ஏற்கனவே இருக்குது, அது இல்லாமல் அதை வச்சு ஒரு 200 to 300 points தான் வந்து மேக்ஸிமம் ரிஸ்க்கு. அப்படின்னா எவ்வளவு, 15,000 வரைக்கும் ரிஸ்க்கு. இது வந்து நான் ஒஸ்ட்டு கேஸ் யோசிக்கிறேன், பட் ஆவரேஜாக வந்து நமக்கு இப்போ ஒரு 5,000 வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்களோட ஒரு ஏன்னா மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வெளியில் வந்துடுவாங்க, ஸ்டாப் லாஸ் இருக்கும், நான் அதுக்குள்ளேயே போகல அது இல்லாமலே யோசிக்கிறேன். ஸோ ஒரு 10,000 வச்சுக்கிட்டிங்கன்னா இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது, அவங்களோட ஓவரால் கேபிட்டலில் வெறும் 5%. பட் நீங்கள் 10,000 தான் வச்சுருக்கீங்க, 2 lot வாங்கிட்டீங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஒரு 100 points போயிடுது. ஸோ இது 50 ரூபா வந்துடுது அப்படின்னா எஞ்சி இருக்கிறது எவ்வளவு, மீதி 5,000 தான் இருக்கும். அப்படின்னா எவ்வளோ, கிட்டத்தட்ட ஒரே ஒரு ட்ரேடில் நீங்கள் 50% ஆஃப் யுவர் கேபிட்டலில் நீங்கள் லூஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த 50% திருப்பி வந்து உங்களுக்கு 5,000 வந்து 10,000 ஆகணும்னு வச்சுங்களேன், இந்த கேபிட்டல் வந்து உங்களுக்கு டபுள் ஆகணும். ஸோ 100% ஆனால் தான் நீங்கள் கேபிட்டலே ரீச் பண்ணுவீங்க அண்ட் தென் அதை நோக்கி போகணும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இந்த 50,000 to 1 lakh வச்சுருக்கோங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு 2 lot அடிக்கிறாங்க அப்படின்னா அதை அகேன்ஸ்டாக போயிடுச்சுன்னா 50 ரூபாயில் மறுபடியும் 4 lot வாங்குவாங்க, 40 ரூபாயில் திருப்பி 8 lot வாங்க, இவங்களால முடியாது. ஏன்னா இப்போ 2 lakh தான் வச்சுருக்காங்கன்னா இது ஆல்ரெடி லாக்டு அண்ட் தென் அப்படியே இல்லைனாலும் இன்னொரு செட் ஆஃப் ஒரு இது போகிறாங்கன்னா அகைன் ஒரு 2 lakhs இன்னும் 1 lot போக முடியும். பட் அதே 2 lakh ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டு கால் சைட் போனீங்கன்னு வச்சிங்களேன், 2 lot 8, 10, 12 இப்படியே அடிச்சுட்டே போனீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஒரு 30,000 to 40,000 அதுக்கு ஒரு நாள் போகும். பட் அந்த 30 to 40,000 திருப்பி 1 lakh 2 lakh ஆக்கிறதுக்கு எத்தனை நாள் எத்தனை மாதம் ஆகும் பார்த்தீங்கன்னா அது ஆகவே முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த ப்ரெஷர் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த இதில் பிளைண்ட் ட்ரேடு தான் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதே தெரியாமல் பண்ணுவீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு எரோட் ஆயிரும். ஸோ இந்த ரேஷியோ புரியுதுங்களா உங்களுக்கு, இதுதான் வந்து எனிமையே வந்துட்டு. ஸோ இப்போ நீங்கள் 10,000 இப்போ இவங்க வந்து 2% ரிஸ்க் தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் வந்து இது சொன்னது வந்து வித்தவுட் ரிஸ்க், வித் ஸ்டாப் லாஸோ ஒரு இதுவே இல்லாமல்
ஸோ 2%னா 4000 ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா வெளியில் வந்துடுவாங்க, அண்ட் தென் இல்லைன்னா ட்ரேடை கண்டினியூ பண்ணுவாங்க. நீங்கள் 10,000 தான் வச்சுருக்கீங்கன்னா 2%னா 200 ரூபா தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து ஆப்ஷனே ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக 10,000 தான் இருக்குது அப்படின்னா சிம்பிளாக சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் வந்து சும்மா ஒரு மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கோங்க, இதை இதை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா பை பண்ணுங்கள், கீழே போயிடுச்சுன்னா செல் பண்ணுங்கள். பட் ஆனால் அந்த ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்களா, அதை பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு லாட்டோ ரெண்டு லாட்டோ தான் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்ஷன் செல்லராக அவங்கள யோசிச்சுக்கிட்டு ஒரு 1 lakh வச்சுக்கிட்டு நீங்கள் 1 lot 2 lot ட்ரேட் பண்ணி, இப்போ நீங்கள் 2 lakh இருக்குது, நீங்கள் 1 lot வாங்கியிருக்கீங்க, 2 lot வாங்கிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 50% அடி ஆகட்டும், 5000 அடி ஆகுது அப்படின்னா, ஸோ ஃபார் 2 lakhs 5000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2.5% தான் ரிஸ்க்கு. ஸோ இது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே தெரியாது, 2 lakhs 1.95 ஆச்சு அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து திருப்பி 2 ஆக்குறது அண்ட் தென் ப்ராஃபிட்டை நோக்கி போகிறது ஈஸி. பட் 10,005 ஆயிடுச்சுன்னா திருப்பி ஒரு ரிஸ்க் எடுப்பீங்க, அது 2000 ஆகும், மறுநாள் 1000 ஆகும், 0 ஆகும், திருப்பி மறுபடியும் 10,000 20,000 போடுவீங்க, இதே தப்பு இதே லூசிங். இந்த பொசிஷன் சைஸிங் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் மாற்றுறது, வேறு வேறு எந்த ரீசன் கிடையாதுங்க. ஸோ நிறைய பேர் ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க, பட் மெயின் ரீசன் அப்படின்னு ஏன்னா இவங்க யோசிக்கிறது எல்லாமே என்னென்னா, ஓகே நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கினா அது 200 ரூபா போகும், 300 ரூபா போகும், யாருங்க வெயிட் பண்ணுவா அவ்வளோ தூரம். இப்போ நீ எங்கேயோ வாங்குறீங்க, இங்கே இங்கேருந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 120 ரூபா வந்துருச்சுன்னா 20 பாயிண்ட்டுக்கு மேலே யார் உட்காந்துக்கிட்டு இருப்பா? சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதை எடுத்துக்கோங்க, 18,000 கால் எடுத்துருக்கேன், அதாவது இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆன கால். ஸோ இதோட அவர்லியில் போயிடுறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 ரூபா அந்த மாதிரி ட்ரேட் ஆச்சு, இப்போ 250 ட்ரேட் ஆகுது. ஸோ இது இந்த சார்ட் முடிஞ்சதுக்கப்புறம், இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 25 மடங்கு வந்து ஏறி இருக்குது அப்படிங்கிற தனியாக, அதாவது 2500% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் இது யார் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இது யார் பை பண்ணி ஹோல்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, இங்கே வாங்கினாலும் இங்கே வந்திருப்பாங்க, இங்கே வாங்கினாலும் இங்கே, சரி நான் வந்து ஹிட் ஆகுது அந்த லாஸ் அதெல்லாம் விட்டுருக்கு, ஈவன் ப்ராஃபிட் டேக்கராக இருந்தாலுமே இங்கே வாங்கினவர் இங்கே வந்திருப்பார், இங்கே வாங்கினவர் இங்கே வந்திருப்பார், இங்கே வாங்கினவர் இங்கே வந்திருப்பாங்க. ஸோ யாருமே இங்கே வாங்கி இந்த எண்டு வரைக்கும் யாரும் ஹோல்ட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை பயஸ்க்கு. முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்பாங்க, ஆஹா இன்றைக்கி அதாவது அதுவும் எக்ஸ்பைரிடே அன்னைக்கு சில நாள் பார்த்திங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 30 ரூபாய் இருக்கும், இல்லை 5 ரூபாயிலேருந்து 100 ரூபா போயிருக்கும், ஒரு 20 times வந்துருச்சு. சி 20 times போகும், பட் 20 times நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா? இதே அந்த 5 ரூபா ஒர்த்து உள்ள அந்த ஆப்ஷனை வந்து ஆப்ஷன் செல்லர் செல் பண்ணிவிட்டு அது 0 ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க 100% அந்த பொட்டென்ஷியல் மொத்தத்தையும் வெளில எடுக்கிறாங்க. பட் ஆஸ் ஆப்ஷன் பையர் நம்ம அது பண்ணுறதில்லை. அது இல்லாமல் அட்லீஸ்ட் இதையாவது ஃபாலோ பண்ணும், அதாவது 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் 90 ரூபா ஹிட் ஆகணும், 120 ரூபா போனால் வரணும். பட் நம்ம அப்படியே ஆப்போசிட்டு மேலே 105 ரூபா 110 ரூபா வந்துச்சுன்னா வெளில ஓடியாக வந்துடும், கீழே 90 ரூபா போச்சுன்னா ஸ்டாப் லாஸை தள்ளி தள்ளி 70, 80, 60. ஸோ இங்கேயே உங்களுக்கு முடிஞ்சிருது. இந்த அட்லீஸ்ட் ஒன்று இந்த ரேஷியோ மெயின்டைன் பண்ணணும், இல்லை அந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். இது பண்ணாமல் ஆஸ் ஆப்ஷன் பையராக நம்ம மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. தேங்க்யூ.